களமிறக்கப்படவுள்ள விசேட அதிரடிப்படையினர் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சபாநாயகர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டு தகவல். எதிர்வரும் 4 நாட்களுக்கான மின்வெட்டு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கு அருகாமையில் விசேட அதிரடிப்படையினர் காவலில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு அருகில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. சிறைச்சாலைகள் மற்றும் அதிவகு நெடுஞ்சாலைகள் என்பவற்றில் கடமையாற்றி வரும் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் மீள அழைக்கப்பட உள்ளனர். விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி போலீஸ்மா அதிபர் வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கமைய போதைப்பொருள் குறித்த முறைப்பாடுகளை செய்ய 0111-2585-518 இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்து 24 மணி முறைப்பாடு செய்ய முடியும் என விசேட அதிரடிப்படையினர் அறிவித்துள்ளனர். எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பதிலாக 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக தெரிவித்துள்ளார். வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக எதிர்வரும் 10ஆம் தேதியை முழு நாளும் ஒதுக்குவதற்கு இதற்கு முன்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய எதிர்வரும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழு நாளும் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் முன்னர் தீர்மானிக்கப்பட்டபடி 9ஆம் தேதி சேர்வருமதி வரி சட்டமூலம் மற்றும் உள்நாட்டுத்துறை சட்டமூலம் ஆகியவற்றின் மீதான 2வது மதிப்பீடு விவாதத்தை நடத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 3வது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை பிற்பகல் 5 மணிக்கு நடத்துவதற்கும் குழுவில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் வட அந்தமான் தீவுகளுக்கு அண்மையாக ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை அபிவிருத்தியடைந்துள்ளது. அது ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு பகுதியை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக டிசம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் அவ்வப்போது அதிகரித்து வீசக்கூடிய பலமான காற்றுடன் மிகவும் கொந்தளிப்பான கடற்பரப்புகளும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதனமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் கூடிய கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். வெளிநாடுகளில் பணியாற்றும் இளைஞர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணிக்கு வரி அறவிடப்பட மாட்டாது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேபோன்று இந்த பணத்தை பலவந்தமாக இலங்கை நாணயத்திற்கு மாற்றப்பட மாட்டாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பரவி வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் 4 நாட்களுக்கான மின்வெட்டு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 6, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலும் 20 நிமிடங்கள் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் போயா தினத்தில் 1 மணி நேரம் மின்சாரம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. களமிறக்கப்படவுள்ள விசேட அதிரடிப்படையினர் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சபாநாயகர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டு தகவல். எதிர்வரும் 4 நாட்களுக்கான மின்வெட்டு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு.